ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய மொதல் அஞ்சு ரொம்ப முக்கியமான தம் ரூல் என்ன, இது மாதிரியான ஃபிட்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, எவ்ரி வீக் உங்களோட வெயிட் ஸ்கேலில் வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை குறைங்க. எவ்ரி வீக் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஜென்ரலி நடக்காது. நம்பர் டூ, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே டைமில் தான் வந்து டயட் பண்ணோம், ஒரே சேம் டயட் தான் ஃபாலோ பண்ணோம், ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. ஒரே டயட்டை ரெண்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபாலோ பண்ணாலும் இட் டிபெண்ட்ஸ் த பாடி, நம்மளோட பாடி கண்டிஷன் அவங்களோட பாடி கண்டிஷன் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ நம்மளோட டயட் சேமாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து இன்னொருத்தரோட வச்சு நம்மளோட ரிசல்ட் வரல அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். நம்பர் த்ரீ, ஸோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் நம்மளால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாமல் கூட போகலாம். எனக்கு வந்து ஒரு பிரேக்கு அப்புறமா என்னால் மறுபடியும் ஃபாலோ பண்ண முடியும்னு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் ஃபோர், ஃபோக்கஸ் ஆன் பேசிக்ஸ். பேசிக்ஸ்லேருந்து போவோம். நம்ம எடுத்தோடனே ஒரு நாளில் ஒரு கிலோ, ஆறு நாளில் ஆறு கிலோ மேஜிக் இல்லை. எந்த ஒரு டயட்டாக இருந்தாலும் ஃபேன்சி டயட்டாக இல்லாமல் ஃபேட் டயட்டாக இல்லாமல் இல்லை ஃபேட் டயட்டாக இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்மளால் என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே ஈஸி அண்ட் சூப்பர் டூப்பராக வெயிட் லாஸ். நம்பர் ஃபைவ், மோட்டிவேஷன். ஸோ டெய்லி டெய்லி மோட்டிவேஷன்லாம் கிடைக்காது நமக்கு. சம்டைம்ஸ் மோட்டிவேட்டடாக இருக்கும், சம்டைம்ஸ் டல்லாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் போய்கிட்டே இருக்கணும், எனக்கு டெய்லி டெய்லி மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே வந்து கிடைக்காது. இஃப் ஆல் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட டிசிப்ளின் தான் மோட்டிவேஷன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி பெட்டர். ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் தம் ரூலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கெட் ஃபிட்டாக இருக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும்.